இந்த படத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் மாத்திரம் ஹோஸ்ட்னு சொல்லி உட்காந்து வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய நல்ல நடிப்புக்காக நான் ஃபஸ்ட்டு அவங்கள ஆனர் பண்ணிடுறேன். எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஏன்னா இப்போ திருவள்ளுவர் பற்றி சொன்னால் தான் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் உங்களுக்காக. சட்டைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் பொதுவாக சொல்கிறேன். இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டோம். சுரேஷ் காமாட்சி இவருடைய பெரிய எஃபர்ட் அது. முன்னாடி பேசினது ஸ்டேடிய இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க யங்ஸ்டர்ஸ். பாக்கி எல்லாரும் திரைப்படத்துறையில் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லா விஷயத்துலேயும். ஸோ அவங்க எல்லாரையும் இருக்காங்க. இதில் வந்து பெருசான விஷயம், இந்த படம் பிரஸுக்குன்னு போட்டு 15 நாள் இருக்கும். ஆனால் எப்போ ரிலீஸ் தள்ளி போச்சோ அந்த ரிலீஸுக்கு முன்னாடி நாம் வந்து விமர்சனம் பண்ணால் போகிறோம், இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு எத்திக்கலாக இருந்ததுக்கு அனைத்து பத்திரிகையாளருக்கும் தயாரிப்பாளர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து சொல்லுவாங்க, சார் வெள்ளிக்கிழமையே இருக்கிற பண்ணிடாதீங்க சார் விமர்சனம், வெள்ளிக்கிழமையே பண்ணிடாதீங்க சார், திங்கக்கிழமைக்கு அப்புறம் பண்ண, திங்கக்கிழமைக்குள்ளே ஜனங்க பண்ணிடுவாங்களே, அதுக்கு முன்னாடி இவங்க பண்ணணும்னு பார்க்குற ஒரு விஷயந்தான். சினிமா இப்போ தான் மாறிப்போச்சு. முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு படம் எடுத்து அந்த படத்தை பல பேருக்கு போட்டு காமிச்சு அவங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வாங்குறதுன்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்போ படத்தில் என்ன இருக்குதுன்னு அந்த ப்ரொடியூசருக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அவரே ஃபஸ்ட் ஷோ தான் பார்ப்பார் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, வெளியில் வந்துட்டால் இதை பற்றி விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா கலெக்ஷன் அஃபெக்ட் ஆகிடுவோம்னா, அப்படி பயந்து பயந்து எடுக்கக்கூடிய சூழலாக இன்றைய சினிமா இருக்கிறது. இது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஃபாரின்ல தான் படம் எடுக்கிறாங்க, வெளிநாட்டுக்கான மாதிரி ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுண்டு ஸ்கிரிப்ட் இருக்கும், என்ன ஷார்ட் என்ன எப்படி எல்லாமே இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை யாரும் எடுத்துகிட்டு போகாத பார்த்துப்பாங்க, அது மறைக்கும். ஏன்னா வேற ஒருத்தர் போய் எடுத்துட்டா, இப்போவே 2-3 ப்ராஜெக்டில் பார்த்தா எங்களுக்குள்ள நாங்கள் பேசும்போது பார்த்தா ஒரே கதையை 2 பேர் எடுக்கிறாங்க, ஒரே ரைட்ஸ் வாங்கின படத்தை ஒருத்தர் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் ரைட்ஸ் வாங்காத இன்னொருத்தர் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ அரசாங்கம் நியமித்துள்ள கமிட்டியாக நாங்கள் அரசாங்கத்தின் சார்பில் நாங்கள் இருக்கோமே தவிர நாம் வந்து எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அந்த தினசரி நிர்வாகம் சரியாக நடைபெற வேண்டும் என்று இந்த சுரேஷ் காமாட்சியினுடைய அந்த படம் அப்படி லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு வேற யாரோ உள்ள பூந்துட்டாங்க அதனால வர முடியலங்கிறத நாம டிஸ்ட்ரிபியூட்டரையோ தியேட்டர் ஓனரையோ சொல்லி பிரயோஜனமே கிடையாது. காரணம், நம்ம சினிமாக்குள்ள இருந்த அந்த தயாரிப்பாளர்களுக்கு இருந்த சுய கட்டுப்பாடு மீறப்பட்டு விட்டது. இது நம்மளுடைய மிஸ்டேக். யார் யார் எப்போ வரணும், எந்த மாதம் வரணும் அப்படின்னு இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் வந்து அதுக்கு பிறகு அது தரிகட்டு டமார்னு போன உடனே அதுக்கு பிறகு வந்தது தான் இந்த அட்டாக் கமிட்டி வரும்படியான சூழ்நிலை ஆயிடுச்சு. காரணம், எந்த ஒரு துறையிலையுமே அந்த சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இருந்தால் பிரச்சனை இல்லை. நான்லாம் பெரிய படத்தை பற்றி பேசவே முடியாது. நான் நடித்த ஒரே ஒரு பெரிய படம் ஜீன்ஸ், அது ஒன்று தான். நாங்கள்லாம் வந்து 2 லட்சரூபாவில் 3 லட்சரூபாலெலாம் படம் எடுத்து சகாதேவன் மகாதேவன் 20 லட்சரூபா தான் டோட்டல் பட்ஜெட்டு, அது 1.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுது. காரணம், சிஸ்டம் சரியாக இருந்தால் இண்டஸ்ட்ரி சரியாக இருக்கும். அடுத்தவன் வரக்கூடாது, இவன் வந்துடக்கூடாது, அவன் கூட. இப்போ கூட பார்த்தா இந்த ரவிச்சந்திரனும் அந்த ரவிச்சந்திரனும் ஒரு நல்ல பேரலல் திங்கிங் இருந்ததுனால இப்போ இந்த போஸ்ட்போன் ஆனது கூட ஸ்மூத்தாக இருக்கிறது. அது வந்து சுரேஷ் காமாட்சியோடைய ஒரு பெரிய விஷயம். எனக்கு சுரேஷ் காமாட்சியிட்ட பிடிச்ச விஷயம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவார், பிஸ்னஸையும் நல்லா மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் எதை எப்போ மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாது. பணம் கேட்கும்போது ஃப்ரெண்ட்லியாக இருந்துருவார், அவர் கேட்கும்போது கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்துருவாங்க, இவர் பிஸ்னஸாக பேசும்போது அவங்க ஃப்ரெண்ட்லியாக போயிடுவாங்க, என்னம்மா இதெல்லாம் கேட்குற நீ அப்படிங்கிற மாதிரி. அது அதனாலேயே சில பேர் இருக்காங்க, இது வேற அது வேற அப்படிங்கிறது. அது தெரியாத எல்லார்கிட்டையுமே ஒரு நல்லவராக இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால ஒரு. ஆனால் இந்த விஷயத்தில் டைரக்டர் பாரதி ராஜாவை நான் ரொம்ப பெரிய அளவில் நான் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஒரு படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை.
இருக்கும். ஆனால் அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதற்காக வந்து குரல் கொடுத்தவர் இண்டஸ்ட்ரியனுக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனாலிட்டி அவர் வந்தாருன்னா அவருக்கு நாங்கள் வந்து அடுத்த தலைமுறைங்கிற முறையில் அவருக்கு நம்முடைய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு எதுக்கு ரொம்ப போகலாம் போல அவர் சுரேஷ் காமாட்சிக்காக அந்த குரலை கொடுத்து பண்ணினது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இதை பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குவேன்னு சொன்ன ரவிச்சந்திரனுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நம்ம தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்மளும் கொஞ்சம் எப்போதுமே அலர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும். என் மணல் கயிறு டூக்கு நாங்கள் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை, கேட்குறோம் பெரிய படம் வருது பெரிய படம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தபொழுது திடீர்னு அப்பொழுது சூர்யாவுடைய ஒரு படம் December 23 வரல அப்படின்னு போஸ்ட்போன் ஆகி ஜனவரிக்கு போகுதுன்னு சொன்ன பொழுது அந்த கேப் இருந்தது, 3 weeks இருந்தது நமக்கு. சரி அப்போ நம்ம படம் வந்துடலான்ட்டு டக்குன்னு ஒரே வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி உள்ளே வந்தோம். அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தான் நமக்கு தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளி. அந்த அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும். ஏன்னா இங்கே எல்லாரும் சகோதரர்களும் ஒரே குடும்பமும், ஆனால் எல்லாரும் காம்படிட்டர்ஸ். ஒருத்தர் விழுந்தால் இன்னொருத்தருக்கு பேர். 4 படம் வருதா, எதுப்பா ஜெயிச்சதுன்னு தான் கேட்குறாங்களே, எப்படி எல்லாம் ஓடித்தா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா கேட்கறதே கிடையாது. அது ஊத்திச்சா, அது அவுட்டா அப்படின்னு ஒரே சந்தோஷம். அந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு இது வந்து பப்ளிக்கில் எல்லாவற்றுக்குமே உலகத்தில் எல்லா விஷயமும் நடக்கும். ஆனால் சினிமா துறையில் நடந்தால் அது மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துடும் எல்லா விஷயத்தையுமே. நேற்று கூட ஒரு பத்திரிகையில் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது அந்த ஜோக் சொன்னாங்க, சினிமாவுக்கும் டிவிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாங்க. என்ன வித்தியாசம்னு பார்க்குறவங்க அழுதா அது டெலிவிஷன், எடுத்தவனே அழுதா அது சினிமா அப்படின்னாங்க. காரணம் என்ன, பணம் வரும்னு சரி, ஒரு டிவிசிக்கு எடுக்கிறோம், சன் டிவிக்கு எடுக்கிறோம், இதில் இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு தெரியும், ராஜ் டிவிக்கு எடுக்கிறோம் இவ்வளோ வரும்னு தெரியும், நிச்சயமாக தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து வெறும் அப்படியே சமூக சேவை மாதிரி செய்யவே முடியாது. கருத்தோடு எடுத்திருக்காரு, ஆனால் அந்த கருத்தோடு எடுத்தாலும் இந்த படத்தால் அதை தாண்டி உள்ளுக்குள்ள சின்ன த்ரில்லு சஸ்பென்ஸு பாக்கி விஷயம் எல்லாமே இருக்குது. அதுதான் எனக்கு தெரிந்து இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே தமிழக அரசு பெண் காவலருக்காக மொபைல் வேன் அரேஞ்ச் பண்ணுவாங்க, மொபைல் டாய்லெட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம் வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நான் கூட ஒரு தடவை சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னேன், ரோட்டில் ஒருத்தன் ஒன்று கிடைக்கிறான்னா அது அவன் குற்றம் அல்ல, அது அரசாங்கம் தான் அவமானப்படுத்தணும். காரணம் வந்து நம்ம எந்த அரசாங்கம் இருக்கோ அவர்கள் வந்து பொதுமக்கள் அடித்தட்டு மக்களுக்கு உண்டான விஷயத்தையும் நம்ம செய்யணும். அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு காரணம். அது வந்து போலீஸுங்கிறது இப்போ ரா பகல் பார்க்காம நிற்க முன்னாடியே பேசினாங்க இவங்க, அவங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்டர், அவங்கள பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணுறவங்களும் ஒரு கின்னஸ். இது தொடர்ந்து எவ்வளோ மணி நேரமா, 90 மணி நேரமா, 50 மணி நேரம் பேசியிருக்காங்க பெண்கள். 50 மணி நேரம் பேசுறது பெரிய விஷயம் இல்லை, அது எதிராளியை பேச விடாமல் தொடர்ந்து பேசினது ஒரு ரேடியோவில், அது ரொம்ப பெரிய விஷயம். அது அவங்களுக்கு அவார்டெலாம் கொடுத்தாங்க, போகிறோமா இனிமேல் பேசாதீங்க அவார்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற அளவுக்கு. பட் இது ஒரு சேலஞ்ச். 50 மணி நேரங்கிறது எத்தனை, 2.5 நாள் 3 நாளைக்கு மேலே வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தவர்கள் சாதனையாளர்கள் டெஃபினட்டாக வந்து பெரிய படம் சின்ன படம் கிடையாது, ஓடுற படம் ஓடாத படம் அவ்வளோதான். எல்லா படமும் வந்துடுச்சு ஓடிடுச்சுன்னா அது பெரிய படம், ஓடலைன்னா மிகப்பெரிய படமும் சின்ன படம் ஆகிடும். அதை பற்றி ஏன்ப்பா விடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார்கள். அதனால் இந்த விஷயத்தில் அரசாங்கமும் நமக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுத்தது, பெரிய அதுக்கு நம்ம நன்றியை தெரிவித்து கொள்ள வேண்டும். இந்த சினிமா துறையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த ஏற்பட்ட அந்த விரிசல், இந்த கேப் இருக்குது, அந்த சுய கட்டுப்பாடு இல்லாமல் எப்போ வேணால் யார் வேணால் வரலாம்றதுக்கு அது கூடாது, அதையும் சரி பண்ணணுன்ட்டு மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து தான் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணுங்கிற அந்த கமிட்டி பேசலான்னு நினைச்சிட்ருக்கோம். காரணம் என்னென்னா, போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு 480 கோடி ரூபாய் தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள் வந்து நஷ்டப்பட்டு விட்டது. 480 கோடி ரூபாய் நஷ்டம்னா எத்தனை பேர், ப்ரொடியூசர் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு வேறு விஷயம், எடுத்தவன் திரும்பி வரணும்,
இந்த கிணத்துல எட்டி பார்க்கும்போது 40-41 எண்ணிட்டே இருந்தேன், என்ன நான் இவரையும் தள்ளிவிட்டு 43 அந்த மாதிரி. அது இருக்கக்கூடாது. புதுசு புதுசா வரதை விட வரவர்கள் ஜெயிச்சு ஜெயிச்சு வந்தாதான் அது சிறந்தது. அபிராமி ராமநாதன் எல்லாம் வந்து அவருடைய கால்குலேஷன் வந்து ஒரு நான் தியேட்டர் நடத்தணும் அப்படிங்கிறது மட்டுமே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய மால்ல வந்து கொண்டு வந்து நம்ம ஊர்ல கார்பரேட் எல்லா கார்பரேட்டுக்கும் முன்னோடியாக பண்ணது அபிராமி ராமநாதன் தான். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து காரணம் அவருடைய அவர் பிறந்த ஊர், அவர் கம்யூனிட்டி, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அது அந்த மாதிரியான பல விஷயங்களை செய்தவன் அபிராமி ராமநாதன். அதே போல எனக்கு தெரிஞ்சு கொத்தாவல் சாவடி வர்றதுக்கு முன்னாடி ஒரே கூட்டம் ரோகிணி தேட்டர் தாங்க, அதுக்கப்புறம் தான் கொத்தாவல் சாவடிக்கு கூட்டம் வந்தது. அந்த மாதிரியான ஒரு தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே நம்ம வந்து உடனே உடனே நமக்கு ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா உடனே மற்றவங்க எல்லாரையும் குற்றம் சாட்டிட்டு போகிறது நம்ம மாறிட்டாலே நமக்கு எல்லாமே ஸ்மூத்தாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதில் வந்து நிறையா விஷயங்கள் பேசலாம். இப்போ மினிஸ்டர் வந்துடுவார், கரெக்டாக 8:00 வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு 9:00 இன்னொரு ஃபங்க்ஷனோ இல்லை ஊருக்கு போகிறாரா தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதனால் வந்தவங்களை உங்களுக்கு ஏதாவது தாமதமாச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து யாராக இருந்தாலும் தாமதத்துக்கு உண்டான மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நடத்துகிறவங்க கையில், முடிக்கிறது வந்து வந்து உட்கார்றவங்க கையில். ஒருத்தர் சொன்னாராம் பேச்சாளர், என்னை விடுங்க சார், தொடர்ந்து 4 மணி நேரம் பேசுவேன், நீ 4 மணி நேரம் பேசுவேன், நாங்களாம் 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க முடியாதுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாங்கிறது பல பேருடைய கூட்டு முயற்சி, அதை தாறுமாறாக கிழிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய விமர்சகர்னு சொன்ன ஒருத்தர் ஒரு படம் எடுக்கும்போது அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஒரு ஷோ கூட ஓடலை. ஏனென்றால் விமர்சனம் செய்வது வேறு, படத்தை எடுப்பது என்பது வேற. அது ரொம்ப அது அந்த படத்தில் நான் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவே ஒர்க் பண்ணேன். எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் அதுக்காக எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ கோடியில் எடுக்கிறோம்ப்பா, இவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறோம். ஆனால் நான் கூட தான் 150 ரூபா செலவு பண்ணி படம் பார்க்குறேன், எனக்கு அந்த ஆதங்கம் இருக்காதான் நாம் கேட்கலாம். அதனால் அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. படம் பார்க்கக்கூடியவர்களுடைய ஒப்பீனியன் வேறு, ஆனால் இந்த ட்ரெண்டு மாறி போய் நிமிஷத்தில் ஒரு படம் போய் டைட்டில் ஓடுறதுக்குள்ள டப்பா அப்படின்னு அடித்து அது அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துருது. அது அதுதான் இல்லை ரொம்ப இந்த டெக்னாலஜி பயங்கர ஒரு விஷயமாக இருக்குது. முன்னெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு 10 பத்திரிகை வரும், 20 பத்திரிகை வரும், இப்போது 1.5 கோடி பத்திரிகை இருக்குது. அதாவது 1.5 கோடி செல்ஃபோன் இருக்குன்னு 1.5 கோடி பத்திரிகை, அவ்வளோதான் பசங்க 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 அடிச்சு தள்ளிடுறாங்க. அது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. நாம் விமர்சனம் என்பது வேறு, அது மொத்தமாக ஒருத்தனை ஒழிக்கிறதுங்கிறது வேறு. அது மாதிரி இல்லாமல் இருப்பது அது எனக்கு தெரிஞ்சு நம்ம ராம்ஜியெல்லாம் ராம்ஜி, எங்கள் மக்கள் குரல் ராம்ஜி, தோ நம்ம தேவிமணி மக்கள் குரல் ராம்ஜிக்கெலாம் பெரிய ரெக்கார்டு இருக்குது. என்ன ரெக்கார்டுனா மணல் கயிறு நான் முதல்ல நடித்த போது இவங்க தான் விமர்சனம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதே குரூப் மணல் கயிறு 2 அந்த 36 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 10 பேர் அதே விமர்சனம் அந்த பட பார்ட்டுக்கும் விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா அந்த படத்தோடைய பெரிய ரெக்கார்டே வந்து 3 பேர் பார்ட் 1 நடித்தவங்க அதே கேரக்டரில் 36 வருஷம் கழிச்சு அந்த படத்தில் பண்ணோம். அதே போல் விமர்சகர்களும் கிட்டத்தட்ட 13 பேர் அதை இப்போ நான் அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது பண்ண பிறகு தான் தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் இது கொடுக்கணுமாங்க, அந்த கிளிப்பையும் கொடுக்கணும், இந்த கிளிப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்ததான் சினிமா. சினிமா வெளியில தான் கிளாமர், உள்ளுக்குள்ள அன்னைக்கு கூட என்ன சினிமா ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, ஸ்டேஜில் இறங்கி போய் ப்ரைஸ் கொடுக்கணுன்ட்டாங்க. அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற இருட்டும் குப்பையும் நிஜமாகவே நான் சொன்னேன். அங்கே ஸ்டேஜில் வந்து அந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சைடில் வந்து சொன்னேன், நீ வந்து சிறந்த நடிப்புக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறீங்க, விழாமல் வந்து நிற்கிறேன் எங்களை, எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கணும். அவ்வளோ இருட்டு தடுக்கி விழுந்த டம்முனு கும்முன்னு வந்து மூஞ்சி முறையெல்லாம் பேர்ந்துடும். அவ்வளோ கிளாமரஸாக அவ்வளோ பெரிய செட்டு போட்டவங்க அப்படி உள்ள ஸ்டேஜுக்கு வரத்துக்கு உண்டான ஒரு 6 அடி 8 அடி கேப் கூட வைக்காமல், அங்கே சின்ன லைட்ஸ் கூட இல்லாமல் ரொம்ப. அதனால தான் என்றைக்குமே சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிளாமரஸாக தெரிகிறவங்க கூட அந்த லைட் ஆஃப் ஆன பிறகு பார்த்தா ரொம்ப பரிதாபத்துக்குரியவராக எத்தனையோ பேர் இருப்பாங்க. பழம்பெரும் நடிகர் அப்படின்னு போட்டு மரணம்னு போடுவாங்க, அங்கே போய் பார்த்தா அவ்வளோ சங்கடமாக இருக்கும். நமக்கு 600 படம் நடிச்சிருப்பாங்க, 700 படம் நடிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த லாஸ்ட்டு
ரைட்ஸ்க்கு உண்டான செலவுகள் அவங்ககிட்ட இருக்காது. அந்த மாதிரி பல விஷயங்கள். இந்த படம் பார்க்கறத வெளியில் பார்க்கறது ஒரு போலீஸ்காரங்க கதை. ஆனால் அந்த ஒரு போலீஸ்கார பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு டாய்லெட் போக முடியல, ஒரு யூரின் பாஸ் பண்ண முடியல பப்ளிக்கில் ஆம்பளைங்கன்னா டக்குன்னு போவோம், நமக்கு தான் இருக்கவே இருக்க பவர் சப்ளை இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே அது வேறு எழுதியிருப்பாங்க. இங்கே நாய்கள் சிறுநீர் கழிக்கக்கூடாது, நாய் தானே நமக்கு என்ன அப்படின்ட்டு. ஆனால் லேடிஸ் அப்படி முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் ஒரு ரிவெஞ்ச் வச்சு ஒரு போலீஸ் ஹையர் அஃபிஷியல் பண்ணும்பொழுது இட்ஸ் இது கண்டிப்பாக இதை அனைத்து போலீஸ்காரர்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பார்த்தாலும் அவங்க வந்து உடனே இதுக்கு எனக்கு தெரிஞ்சு அரசாங்கமே இந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். காரணம் இப்போ ஜிஎஸ்டிலாம் வந்ததுக்கப்புறம் அந்த தமிழில் பேர் வைக்கணும், அப்போ தான் டாக்ஸ் ஃப்ரீலாம் இருந்தது. இப்போ டாக்ஸே எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு கொடுத்தா அது ரொம்ப நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும். நான் தயாரிப்பா இப்போ சுரேஷ் காமாட்சி சொல்லிலாம் நான் சொல்லலை, எனக்கு தோணிச்சு சொன்னேன். ஏன்னா மேடைன்னு இருந்தால் ஏதாவது கோரிக்கை வைக்கணும், மினிஸ்டர்னு வந்தால் ஏதாவது சொல்லி அவர் தர்ம சங்கடத்தில் அழுத்தணுங்கிறது தான் இன்றைக்குமே ஒரு சிஸ்டம். ஆனால் கண்டிப்பாக இது தமிழக அரசு செய்யுங்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அனைத்து காவலர்களுக்கும் டாக்ஸ் ஃப்ரீ இல்லாட்டாலும் இந்த மொபைல் டாய்லெட் ஃபெசிலிட்டியாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண் காவலர்களுக்கு இந்த அரசு செய்தால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். சாதாரணமாக சினிமாவில் பார்த்துருப்பீங்க போலீஸ்னால எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க. அதே போல் மிக மிக அவசரம்னு போட்டால் கூட இந்த படம் கொஞ்சம் நிதானமாக வந்திருக்கு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்த மாதிரி இந்த படம் நிறைய நாட்கள் தியேட்டரில் இருந்து ஓடி நம்பிக்கை வைத்த ரவிச்சந்திரன் மிகப்பெரிய ஃபினான்சியல் ப்ராஃபிட் அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஜெயிச்சிட்டா நிறைய பேர் இவர் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து நிற்பாங்க, சார் நம்ம படத்தை பாருங்க நம்ம படத்தை பாருங்கன்னு சொல்லி. சுரேஷ் காமேஷி அடுத்த ரெண்டு சின்ன படம் ஆரம்பிச்சிருக்கார், பெரிய படம் ஒன்று ஆரம்பிக்க போறார். மறுபடியும் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றது, அது அவர் தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. அதனால் பேச்சுவார்த்தை நடக்கிறது, சைன் பண்ணி அதை ரெடி பண்ணி அதை ஆரம்பிச்சிடுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படம் 8 அன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மவுத் டாக் மாதிரி அந்த பப்ளிசிட்டி மாதிரி வெரிய பெஸ்ட் இது கிடையாது. படம் பார்த்தவங்க நாளைக்கு தைரியமாக உங்களுடைய கருத்துக்களை போட்டு இந்த படத்தை பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அந்த ஒரு விஷயந்தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டியாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ மற்றபடி இதுக்கு மேலே என்ன கூட ஒருத்தர் வரும்போது கேட்டேன், நீங்கள் என்ன சார் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? நான் நடிக்கலப்பா அப்பா அப்படின்னாரு. அப்பானாக்க என்ன அர்த்தம் அப்படின்னேன். அந்த மாதிரி நீங்கள் ஏன் ஃபைட்டு படம்லாம் நடிக்கிறதில்லண்ணா? நான் பாதி படம் பாதி ஃபைட் எனக்கு ஷூட்டிங்லேயும் ஆகிடுங்க, அதனால தான் நான் நடிக்கிறதில்ல ஃபைட்டெல்லாம் அப்படின்னும் போது எனக்கு எனக்கு ஏன் நடிக்கலன்னு கேட்டாங்க. நான் நடிக்க ரெடியாக இருக்கேன், கூப்பிட்டா தானே நடிக்க முடியும், நம்மளே போய் நடிச்சிட முடியுமா இல்லை ஷூட்டிங்லேயும். தவறுவும் பல வருஷங்களாக ஒரு விதமான ஸ்டைலில் வந்துட்டோம். திடீர்னு பண்ணும்பொழுது இவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு வில்லவண்ணா கெட்டவனா அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் இப்போ என் சன் பண்ணுறான், அவன் பண்ணுறான், அவன் கெரியர், அவனுக்கு எது பிடிக்குமோ அவன் எது வேணுமோ அவன் பண்ணலாம். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கே வெளியில் கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது. அந்த பேரையும் சினிமாவில் ஒரு கெட்டவனாக நடிச்சதுக்கு சினிமாவை நிஜம் நம்புகிறோம், நம்ம ஊரில் இதான் நிஜம் அப்படின்னு நம்புகிறோம். அதனால் அந்த ஒரு காரணம் தானே தவிர வேறு எதுவும் இல்லை. வார வாரம் ட்ராமா போட்டுட்ருக்கேன், நடிக்கிறேன், அதுவும் நடிப்பு தானே. இந்த ஆடியன்ஸ் நினைத்துட்டு கேமரா வச்சு அது சினிமா நடிப்பு. ஸோ இந்த ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் யூ ஹாவ் ஏ வெரி பிக் ஃபியூச்சர் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். நாளைக்கு பிறகு நாளைக்கு சுரேஷ் காமாட்சி அதை டேட் கேட்டால் மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கீங்க, அது வழக்கமாக நடக்கும், அதுக்காக சொல்கிறேன். இல்லை பெரிய படம் எடுத்தாலும் அவங்க நீங்கள் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இந்த படமே பெரிய படமாக எடுக்கணும்னா அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ என்னடா ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு கல்யாணத்தில் கூட இப்படி தான் பேசிக்கிட்டே இருந்தேன், ஒரு ஸ்லிப்பு வந்துருச்சு, முடிச்சிடலாம் சார் அப்படின்னு. ஆகவே அப்படின்றதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு ஸ்லிப் வருது, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசினேன்னு சொல்லி. ஆகவே நான் வந்து முடிக்கிறதா இல்லை, இல்லை கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது மறுபடியும் ஸ்லிப்பு முடிச்சிடலான்ட்டு நான் கேட்டேன். என்னையா விளையாடுறீங்க? இல்லைங்க, அங்கே ரசம் ரெடி ஆகலை, அதான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேச சொன்னோம், ரெடி ஆகிடுச்சுட்டாங்க அப்படின்னா. அதனால் கொஞ்சம் மினிஸ்டர் வர வரைக்கும் நம்ம வந்து அத்தனை அவரும் ஃபோன் பண்ணி, அது ஒரு அவருடைய பெரிய மெக்னானிமிட்டி, நீங்கள் ஆரம்பிச்சிருக்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது. அதனால் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இருந்து நீங்கள்
பார்த்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் மீண்டும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த தாமதத்துக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுத்ததற்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் வெளில வரத்துக்கு காரணமாக இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நமக்கு நம்மளுடைய டீமில் ஒருத்தர், அதை தாண்டி பல பேர் வந்து நம்ம சுரேஷ் காமாட்சி படம் வரணும்ப்பா, அது ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி.